ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட் நான் பார்க்க போகிற படம் 2015 ஒரு ஸ்வீடன் ட்ராமாவாக ரிலீஸ் ஆன அ மேன் கால் ஓவே. இப்போது அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தான் மனைவி இப்போ உயிரோட இல்லை, இதுக்கப்புறம் நம்ம யாருக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கிற 59 வயதான படத்துடைய கதாநாயகன். பல தற்கொலை முயற்சிகளில் இதுக்கப்புறம் அவர் இறங்குறார். அவருக்கு இறுதியாக என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயிலுக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் ஓவே. இவர் ஒரு 59 வயசான ஒரு முதியவராக தான் படத்தில் காமிக்கிறாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு ஃப்ளவர் பொக்கே விற்கிற ஒரு ஷாப்பில் ஒரு பூங்கத்தை வாங்கிக்கிட்டு அங்கே இருந்து ரொம்ப சோகமாக ஏதோ ஒரு பக்கம் நடந்து போகிறார். இவர் கடைசியாக ஒரு சிமெட்ரிக்கு போய் அங்கே இருக்க மனைவியின் சமாதி மீது அந்த பூங்கத்தை வைக்கும் போது தான் நமக்கு தெரியுது, இவருக்கு சோஞ்சான்னு சொல்லி ஒரு ஒய்ஃபை, அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்து நல்ல பேர் எடுத்த ஒரு நபர், இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கேன்சர் நோயினால் இறந்து போயிட்டாங்க. இவ்வளவு நாளாக கல்யாணமாகி ஒரு நல்ல தம்பதியாக அவ்வளவு சந்தோஷமாக ஒரு மேட் ஃபார் ஈச்சராக இருந்த ஒரு கப்பல்ஸ் இப்போ திடீர்னு தான் மனைவி தன்னை விட்டுட்டு முன்னாடியே போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த இவரால் ஏற்றுக்கவே முடியல. 10வதுக்கு இவங்களுக்கு குழந்தைகளும் கிடையாது. இவர் ஒரு கேட்டர் கம்யூனிட்டிஸ் வில்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வில்லாஸில் தான் ரொம்ப நாளாக இருக்கிறாரு. அந்த வில்லாஸுக்கு ரொம்ப நாளாக ஒரு சேர்மனாகவும் இருந்தவர் கூட. இப்படி இருக்கும்போது இதே தருணத்தில் ஒரே கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 43 வருஷம் வேலை பார்த்த ஒரு நபர் இவர் திடீர்னு கம்பெனிக்கு ஒரு நாள் போறாரு. போன அன்னைக்கு, இல்லை சார் இவ்வளவு நாளாக நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்க, பட் வந்து இந்த வயது முதிர்வின் காரணமாக இனிமேல் உங்களுக்கு சர்வீஸ் எங்களுக்கு தேவையில்லை, அதனால நீங்கள் தயவு செஞ்சு நின்றுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலையிலிருந்து ஒரு நிறுத்திடுறாங்க. இந்த விஷயமெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு இவரை தள்ளுது. இனிமேல் நம்ம இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, நம்ம மனைவியும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேச நம்ம சூசைட் பண்ணி இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூலை போட்டு ஒரு கயிறு எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டு சூசைட் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்காரு. அந்நேரம் இவர் தங்கி இருக்கிற அந்த வில்லாக்கு ஆப்போசிட் வில்லால பர்வானா அப்படின்னு சொல்லி ஒரு ஈரானியன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், அவங்க அவங்க ஹஸ்பண்டு, அவங்களுக்கு 2 குழந்தை, இப்போ ஒரு குழந்தை அவங்க கன்சீவாக வேறு இருக்காங்க, இந்த குடும்பம் அங்கே குடிபெயர்ந்து வருது. இவர் கயத்தை மாட்டிக்கிட்டு ரெடியாக நிற்கிற தருணத்திலேயே அவங்க அந்த லோடெல்லாம் எடுத்துகிட்டு வந்த அந்த வண்டி ரிவர்ஸ் எடுக்கும்போது இவருடைய வீட்டில் ஒரு ஓரத்தில் லைட்டாக தட்டி விட பயங்கர கோபமாகி கயிறை விட்டு இறங்கிடுது. வந்து பயங்கரமாக அவங்க எல்லாத்தையும் கத்தி விட்டுட்டு திருப்பி உள்ளே வந்துடுறாரு. இப்படி யாரை பார்த்தாலும் இவருக்கு வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு அப்படிங்கிறனால கோபமாகவே கத்தி தள்ளுறாரு. அப்படி ஒரு குணாதிசயம் கொண்ட நபராகத்தான் நமக்கு காமிக்கிறாங்க. இப்படி போகிற இவருடைய வாழ்க்கையில் அந்த பக்கத்து வீட்டில் பர்வானா அந்த பெண் இவருடைய மகளாக கிட்டத்தட்ட இவருடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மொத்த கதை தான் இந்த படமே. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த 59 வயது முதியவராக அந்த ரோலை எடுத்து பர்ஃபார்ம் பண்ணார்ல ஹீரோ, அவர் பேர் ரால்ஃப், அவருடைய பர்ஃபார்மன்ஸ். பொதுவாக நம்மளுடைய வயசுக்கு நம்ம இன்னும் அந்த முதுமை அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் போர்ஷனுக்குள்ளே போகலை. 50 வருஷத்துக்கு மேலே கல்யாணம் பண்ணி ஈருடல் ஓர் உயிராக வாழ்ந்த ஒரு தம்பதிகள் திடீர்னு ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் போகும்போது அந்த மற்றொரு நபருடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்மளால் உணரவே முடியாது அந்த கட்டத்துக்கு நம்ம போகிற வரைக்கும். நம்ம வாட்ஸ்அப்பில் பல தடவை ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்துருப்போம், என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை தெரியுமா அப்படிங்கிறது இளமையில் ஒரு வரமாகவும் முதுமையில் ஒரு மிகப்பெரிய சாகமாகவும் இருக்கும் அப்படின்னு. உண்மையாகவே அது எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறத ரால்ஃப் கண் முன்னாடி வாழ்ந்து காமிச்சிருப்பாரு. இந்த படம் அப்படியே அந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள அவருடைய நம்மளுடைய வாழ்க்கையை டெய்லி பிரயாணிக்கிற ஒரு அனுபவத்தையே கொடுக்கும். டெய்லி காலையில் எந்திரிச்சு வீட்டு முன்னாடி படர்ந்து இருக்கிற அந்த பணிகள் எல்லாம் சுத்தப்படுத்திட்டு ஒரு பூங்கத்தை அந்த அதே கடைக்கு போய் வாங்கிட்டு மனைவியுடைய சமாதிக்கு போய் வச்சுட்டு நேத்து இதுதான் நடந்தது அப்படின்னு அந்த முதல் நாள் நடந்த மொத்த கதையும் தன் மனைவி கிட்ட பேசுறது தான் அவருடைய விஷயமே. அவருடைய டெய்லி ரொட்டீன்ல இதுவும் ஒண்ணு, அதை அவ்வளவு அழகாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்க. 2வது விஷயம், இந்த படத்துல அவர் சூசைட் பண்றாரு இல்லையா, அவர் ஒரு தடவை எப்பெல்லாம் சூசைட் அட்டெம்ப்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு முயற்சியில இறங்குறாரோ அந்த டைம் எல்லாமே மரணத்திற்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த நம்மளுடைய அழகான நாட்கள் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள அசை போடுற மாதிரி இவர் எப்பெல்லாம் சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு போய் நிக்கிறாரோ டக்குன்னு அங்க கட் பண்ணி இவருடைய பிளாஷ்பேக் போகும். அந்த பிளாஷ்பேக்ஸ்ல இவர் சின்ன வயதாக இருக்கும்போது அவங்க அப்பாவோட இருந்த ஒரு அழகான நாட்கள், இவர் ஒரு வாலிபனா மாறினதுக்கு அப்புறம் தான் மனைவியை முதல்ல எப்ப சந்திச்சாரு, அவங்களுடைய அந்த காதல் கொண்ட தருணங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் போயிட்டு போயிட்டு திருப்பி நம்மளுடைய கதைக்கு வரும். இது எல்லாம் நான் லீனியரில் அவ்வளவு அழகாக எடிட்டர் ஒர்க் பண்ணிப்பார், அவ்வளவு சூப்பராக வந்திருக்கும் இந்த கதையை. இந்த படம் உண்மையாக
உலக தரமான மனசை நெகிழ வைக்கக்கூடிய படத்தை பார்க்குற அவ்வளவு பேத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தி லெஜெண்டரி ஆக்டர் டாமன்ஸ் இந்த படத்தை தானே ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்கவும் ஹாலிவுட்டில் இப்போ தயாராக அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரான். அந்தளவுக்கு நிச்சயமாக ஒரு ஒர்த்தான வாட்ச் இந்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடல் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலாம். உண்மையாக மனதை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு அருமையான தரமான ஒரு மெலோட்ராமா படம் இது. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.